ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பெஷல் சுவை. இன்றைக்கி நாம் பாவக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்ய போகிறோம். பாவக்காய் பிட்லை. பிட்லை அப்படின்னா கடலைப்பருப்பும் அது கூடவே ஒரு சில இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நாம் பவுடராக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா பாவக்காவை வந்துட்டு ஃப்ரை பண்ணி கூடவே மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் பாவக்காய் பிட்லை. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து 100 கிராம் அளவு துவரம்பருப்பை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல நாம் ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஃப்ரை பண்ணணும். பாவக்காய் வந்து உள்ள விதை தேவையில்லை, விதையை எடுத்துட்டு எண்ணெய் சூடானது நாம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் இதை வந்து பாயில் பண்ணி பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. நிச்சயமாக செய்யலாம். பாவக்காய் வந்து ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி இந்த டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்களும் கூட சாப்பிடுவாங்க. எப்போவுமே ரெகுலராக எடுத்துக்கிறவங்க நீங்கள் பாயில் பண்ணி இந்த ரெசிபியை செய்யலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும், அதுக்கப்புறமா எடுத்துடணும். அடுத்து நாம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு தனியாவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த கொத்தமல்லியோட வாசம் ரொம்ப நல்லா வரும். அந்த டைமில் வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாவை சேர்த்துக்கலாம். வரமிளகா வந்து உங்கள் காரம் எவ்வளோ தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ வந்து எவ்வளோ அளவுங்கிறதையும் கொடுத்துருக்குறேன். தேங்காய் பூ வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நாம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபைனாக வந்து அரைச்சிக்கணும். இது இருக்கட்டும். இப்போ வந்து பாவக்காய் பிட்லை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நாம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சாச்சு. இப்போ வந்து வேக வச்ச துவரம்பருப்பை நாம் இதில் சேர்த்துக்கணும். துவரம்பருப்பை நல்லா வந்துட்டு இந்த தாளிப்போடு சேர்த்து மசிச்சு விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு கரைச்சி வச்சா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கூடவே நான் வந்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ நல்லா கொதித்து திக்காய் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு வெல்லம் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற பிட்லை பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சேர்க்கும் போதே நாம் கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப நேரம் வந்துட்டு ட்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் ஆல்ரெடி தேங்காய் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து திக்காகி வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு கிரேவியும் திக்காகி வந்திருக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை அதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் பாவக்காவை ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தனியாக பாயில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இதோட சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து 2-3 நிமிஷம் குக் ஆனால் போதும். இன்கேஸ் நீங்கள் பாயில் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வந்து 5-8 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு மசாலாவெல்லாம் பாவக்காவோட நல்லா பைண்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. பாவக்காவோட அந்த பிட்லை பவுடரெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளவுதான் நம்மளோட பாவக்காய் பிட்லை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, தயிர் சாதம் எடுத்துக்கலாம்.
ரொம்ப ரொம்ப அருமையான காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டான ரெசிபி இது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாவக்காய் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்களும் கூட சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.